அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 171. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக தமிழ்த்துறை தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய முனைவர் கா. சிவனேசன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நம் கல்லூரியிலே 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஒரு மூத்த பேராசிரியர். இந்த ஆண்டு பணி நிறைவு பெற இருக்கின்றார். அவருடைய ஆய்வு தளம் ஆய்வு களம் தீஜாவை குறித்தது. தீஜாவினுடைய படைப்புகளில் உளவியல் சார்ந்த ஆய்வினை மேற்கொண்டவர். அந்த அடிப்படையிலே ஐயா அவர்கள் இன்று தீஜாவினுடைய அன்பே ஆறாமுது என்ற நூலை குறித்து பேச வருகின்றிருக்கின்றார்கள். ஐயா கல்லூரியினுடைய பல்வேறு சமூக அமைப்புகளிலும் பணியாற்றியவர். நாட்டு நலப்பணி திட்டம், சமூக நலப்பணிக்குழு என பல்வேறு அமைப்புகளிலே மாணவர்களுக்கு சிறந்த ஒரு சமூக தொண்டை ஆற்றுவதற்கான வழிகாட்டியாகவும் இருந்திருக்கின்றார். அவருடைய நெறி ஆளுகையின் கீழாக ஒரு 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முனைவர் பட்ட ஆய்வு நிகழ்த்தி இருக்கின்றார்கள். தீஜாவினுடைய புதினங்களில் உளவியல், ஆண்டாள், தமிழ்வாணன் போன்றவை குறித்தெல்லாம் ஐயா அவர்கள் நூல் எழுதியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களை இப்படி கூட சுட்டலாம். அவர் ஒரு உளவியல் வித்தகர் என்று கூறுவதை விட ஒரு இயல்பான மனிதரும் கூட. எனக்கு அவருடைய நினைவாற்றல் மிகவும் பிடிக்கும். 10 ஆண்டுகள் கழித்து கூட ஒரு மாணவர் துறைக்கு வந்தால் அந்த மாணவரினுடைய முன்னெழுத்தை இனிஷியலை கூறி கூறுவார். அவருடைய அதை எல்லா படைப்புகளையும் தொட்டு தொட்டு பேசக்கூடிய தொல்காப்பியத்தை பேச சொன்னாலும் பேசுவார், பட்டுக்கோட்டை பிரபாகரனுடைய நாவலை பேச சொன்னாலும் பேசுவார். அதனால் எல்லா தளங்களையும் அவர் இயங்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர். எப்பொழுதுமே வாசித்துக் கொண்டே இருப்பார். ஜெயமோகனை குறித்து நான் அவரிடம் இருந்துதான் நிறைய கதைகளை நான் அறிந்து கொண்டேன். வாசிப்பதையெல்லாம் துறையிலே பேசிக்கொண்டே இருப்பார். அது அவருடைய ஒரு இயல்பான பழக்கம். தொடர் வாசிப்புக்கு சொந்தக்காரர். அதற்கு மேலாக ஐயா அவர்கள் இப்பொழுது சமீபத்திலே ஒரு ஆய்வு திட்டம் 2 லட்சம் ரூபாய் என்று நினைக்கின்றேன் ஒரு ஆய்வு திட்ட நிதியையும் பெற்றிருக்கின்றார். நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவரும் கூட. நம் கல்லூரியிலேயே படித்து நம் கல்லூரியிலேயே பேராசிரியராக பணிக்கு வந்து துறை தலைவராக உயர்ந்து பணி நிறைவு பெற இருக்கின்றார். அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்றால் ஆழ்ந்து படிப்பது, நினைவாற்றலோடு அதனை நினைவில் கொள்வது, மாணவர்களிடம் மனிதநேயத்துடன் நடந்து கொள்வது. மாணவர்கள் சாப்பிடாமல் வந்துவிட்டால் வகுப்பறையில் இருந்து வெளியேற்றி விடுவார். அவருடைய சிற்றுண்டி சாலையிலே எங்களுடைய கேன்டீன்ல அவருக்குன்னு ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்ல 105 அந்த பக்கத்திலே அவருக்கு கணக்கு வரவு செலவு கணக்கு இருக்கிறது. அந்த பக்கத்திலே மாணவர்கள் சாப்பிட்டு விட்டு எழுதி கொள்ளலாம். எனவே மாணவர்கள் பால் மிகுந்த ஈர்ப்புடையவர், மனிதநேயம் மிகுந்தவர். வள்ளலாரை நேசிக்கக்கூடிய சிவனேசனையாவிற்கு இயல்பாகவே மனிதனையும் அவருக்குள்ளாக இருப்பது என்பதும் இயல்பாக இருக்கிறது. ஆண்டாள் அவருக்கு பிடித்த மிகப்பெரிய ஆளுமை ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து எப்படியாவது மாதத்திற்கு 1 முறை அல்லது 2 முறையாவது சென்று விடுவார். அடிக்கடி அதை குறித்து பேசுவார். ஆண்டாளினுடைய பாடல்களை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் ஒரு முறை நா முத்துக்குமாரை குறித்து அவர் மறைந்த பொழுது அவருடைய கவிதைகளை மழை போல கடகடகடகடகடகடென ஒரு கூட்டத்திலே பேசினார். நான் அசந்து கூட போய்விட்டேன். வாசித்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி நானும் வாசித்தேன். ஐயா இந்த பின்குளங்களை எல்லாம் எங்கே இருந்து எடுத்தீர்கள்? ஒவ்வொரு பாடலும் பிறந்ததற்கான காரணங்களை சொல்லி சொல்லி திரைப்பட பாடலாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும் ஒரு அடைமழை போல பேசினார். அந்த மாலை நேரம் எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. எனவே ஆண்டாளாக இருந்தாலும் குமாராக இருந்தாலும் பட்டுக்கோட்டை பிரபாகராக இருந்தாலும் தொல்காப்பியமாக இருந்தாலும் அது பக்தி இலக்கியமாக இருந்தாலும் காப்பி இலக்கியமாக இருந்தாலும் அனைத்து தளங்களையும் தொட்டு பேசக்கூடிய நல்ல பேராசிரியர் அவரின் கீழாக நாங்கள் ஒரு 10 ஆண்டுகள் நான் பணியாற்றி இருக்கின்றேன். அந்த காலகட்டங்களிலே அவரிடம் இருந்து இந்த படிப்பது, மாணவர்களிடம் நடந்து கொள்வது, மனிதநேயத்தோடு இயல்பாக பேசுவது, முதல் நாள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதை மறுநாள் மறந்துவிட்டு பேசுவார், இயல்பாக பேசுவார். இவையெல்லாம் அவருக்கான ஒரு தனித்த குணங்கள் என்று நான் சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் அவர் ஆய்வு செய்த ஐயா அவர்கள் ஆய்வு அவரே ஆய்வு செய்த தீஜாவினுடைய அன்பே ஆறாமுத்தே நூலை குறித்து பேச வருகிறது. மிக பொருத்தமாக இருக்கும். தீஜாவை குறித்து ஒரு ஆவணப்படம் எடுத்த பொழுது ஐயாவை தொடர்பு கொண்டு ஐயாவிடம் பல கருத்துக்களை கேட்டிருந்தார்கள். அது டெல்லியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம் என்று இருக்கின்றேன். எனவே எங்கிருந்தோ கூட தேடி வந்து அவரிடம்
அந்த டீஜாவை குறித்து ஆய்வு செய்ததால் அவரிடம் கேட்டிக் கொண்டார்கள். எனவே அந்த பல்வேறு சிறப்புகளை தாண்டிய எங்கள் தமிழ்துறையினுடைய தலைவர் சுப்பநேசன் ஐயன் அவர்கள் இந்த நூலுகளை வருகை தந்திருப்பதை எண்ணி நாங்கள் மகிழ்கின்றோம். வருக ஐயா, உங்கள் நூல் கருத்துரையை தருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சிவகாசி அய்யனாடார் ஜானகிம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை நிகழ்த்துகின்ற வியாழந்தோறும் நிகழ்த்துகின்ற நூல் வாசிப்பு முற்றத்தின் 171வது வார நிகழ்வுக்கு தலைமையேற்று இதனை நடத்தி கொண்டிருக்கின்ற இளநிலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் அருண்மொழியம்மா அவர்களே, மலேசியாவிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஐயா முனைவர் குணசீலம் சுப்பிரமணியம் அவர்களே, பேராசிரியர் அருள்நாதன் அவர்களே, நம்முடைய கல்லூரியினுடைய மேனாள் மாணவர் ஆர்முச்சாமி ஐயா அவர்களே, மேனாள் தலைமை ஆசிரியர் டி என் ராமசாமி ஐயா அவர்களே, துறையினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்குகின்றேன். அம்மா அவர்கள் சொன்னதில் ஒரு சின்ன மாற்றம். நான் இங்கே 24 ஆண்டுகள், பள்ளியில் 7 ஆண்டுகள், மொத்தம் 31 ஆண்டுகள், 24 ஆண்டுதான், 25 இல்ல, 24 ஆண்டுகள் உள்ளபடியே எனக்கு டி ஜானகிராமனுடைய கதைகள் மேல் மிகுந்த ஈர்ப்பு உண்டு. நான் ஆய்வு செய்வதற்கு முன்பே ரொம்ப ஈர்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப ரசித்து படித்த நூல்கள். இன்னும் என்னுடைய ஓய்வு காலத்தில் இப்ப நீங்க சொன்னதுனால அன்பே ஆனது நூலை நான் தான் அந்த தலைப்பு கொடுத்தேன். அதனை 22 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 3 நாட்களாக திரும்பி லேச பண்ணி படித்தேன். 22 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தது, அது பிறகு திரும்ப படிக்கலை. கதையெல்லாம் நினைவு இருக்கிறது என்றாலும் அந்த நடையையும் இதை பார்ப்பதற்காக மீண்டும் ஒரு முறை இப்பொழுது அதனை வாசித்தேன். எனவே என்னுடைய ஓய்வு காலத்தில் பழையபடியும் டி ஜானகிராமனுடைய எல்லா நாவல்களையும் சிறுகதைகளையும் நூல்களையும் ரசித்து ரசித்து மீண்டும் படித்துக் கொண்டிருந்தால் காலம் போவதே தெரியாது என்று புரிந்து கொண்டேன். ஒரு நல்ல வழியை கண்டுபிடித்து விட்டேன் மீண்டும் அதனை படிப்பது என்று. அந்த வகையில இன்றைக்கு இந்த அன்பு ஆரம்புதே அப்படிங்கிற புதினத்தை பற்றி சொல்கின்றேன். அவர் 10 புதினங்கள் எழுதியிருக்கிறார். அடிப்படையில் டி ஜானகிராமன் என்ற பெயர், தியாகராஜ சாஸ்திரிகள் என்பவருடைய மகன் ஜானகிராமன் என்பது பெயர். அவருடைய ஊர் வந்து அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம் தேவங்குடி அல்லது தீபங்குடி அப்படின்னு அவருடைய ஊருக்கு 2 பெயர். தீபங்குடி என்ற ஊரில் பிறந்தவர். அவருடைய தந்தை தியாகராஜ சாஸ்திரிகள் ஒரு உபாசகர், நிறைய விஷயங்களை வேதங்களை எல்லாம் குறித்து பேசக்கூடியவர். அவரிடமிருந்துதான் இவர் நிறைய கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார். அவருடைய தாயார் பேரு நாகலட்சுமி. அவர் அந்த பெயரை பல்வேறு கதைகளில் நாகம்மாள் என்று பெயர் மாற்றி தன்னுடைய தாயார் பெயரை பதிவு செய்திருப்பார். டி ஜானகிராமனுடைய மனைவியின் பெயர் ஆதிலட்சுமி அம்மாள். இது தீஜாவை குறித்து ஆய்வு செய்த நிறைய என்னை போன்ற ஆய்வாளர்கள் கூட இதை எங்கேயும் குறிப்பிடவில்லை. நான் இதை தேடி கண்டுபிடிப்பதற்கு பல மாதங்கள் ஆகிட்டு. அவருடைய மனைவியை பற்றி பங்கு ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஐந்தனை பதிப்பதற்கே சென்னைக்கு சென்று அதனுடைய உரிமையாளர் குல கதிரேசன் அவரிடம் பேட்டி கண்டு நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொண்டேன். அந்த ராஜலட்சுமி என்பது அவருடைய மனைவியுடைய பெயர். அவருடைய உமா என்று அவருடைய ஒரு மகனும், சாகேதராமன் என்று ஒரு மகனும் இருந்தார். இப்போது மகள் இருக்கிறார், அவருடைய மகன் பொழுது இல்லை. இதெல்லாம் அவருடைய குடும்பம். அவர் பள்ளி ஆசிரியராக 10 ஆண்டுகள் கற்பூர் என்று சொல்லக்கூடிய கீழாவிடங்கள், அந்த ஊருக்கு 2 பேர், இன்னொரு தஞ்சை வட்டாரத்துல 2 பேரெல்லாம் இருந்திருக்கும் போது, அந்த கற்பூர் என்ற கீழாவிடங்கள் என்ற ஊர்ல ஒரு கும்பகோணம் கல்லூரியில் படித்தவர், அந்தனர் வகுப்பு சேர்ந்தவர். 10 ஆண்டுகள் அங்கே பள்ளி ஆசிரியராக பணியாற்றி விட்டு அதன் பின்னர் அகில இந்திய வானொலியில கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராக பணியில் இருந்தார். அப்ப அந்த காலத்துல வானொலி அண்ணா, வானொலி அக்கா அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு கண்ணியமான அழகா வளரும் தலைமுறைக்கு மாணவர்கள் மத்தியில ஒரு நல்ல செய்தியை, ஒரு கல்வியை ஒலிபரப்பாக கொடுக்க வேண்டும் என்று மத்திய அந்த ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாசிரியராக இருந்தார். ஆனாலும் ஒரு தஞ்சாவூர்காரர் என்ற காரணத்தால் இந்த காவிரி கரையை பற்றியான கதைகள் நிறைய எழுதி கொண்டே இருந்தார். இவருடைய பணியினுடைய விளைவாக இவரை அதன் பிறகு சென்னைக்கு மாற்றி, சென்னையிலிருந்து டெல்லிக்கு மாற்றி விட்டார்கள். என்றாலும் அந்த டெல்லியை பற்றிய கதைகள் இவருடைய கதைகளில், குறிப்பாக அன்பே ஆரம்பதேலையும் நலபாகத்திலும் இடம்பெற்றிருக்கும். இந்த அன்பே ஆரம்பதே என்ற பெயரே முதல்ல ஒரு பெயர்பட்ட ஒரு வித்தியாசமான பெயர். இவர் அந்த கதைக்கு அன்பே ஆரம்பதே என்று பெயர் வைக்கவில்லை. 1957 சிவாஜி கணேசன் முதல் முறையாக இரட்டை வேடங்களில் நடித்த படம் உத்தம புத்திரன். இந்த உத்தம புத்திரன்ங்கிற படத்துல அன்பே அமுதே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. மருதகாசி என்ற ஒரு பாடலாசிரியர் கவிஞர்
எழுதிய ஒரு பிரபலமான பாடல். அந்த பாட்டு வெளிவந்து ஹிட்டாகி ஒரு 4-5 வருஷத்துல இருக்கும்போது 1962 வாக்குல டி ஜானகிராமனை கல்கி பேராசிரியர் கல் கிருஷ்ணமூர்த்தி கல்கியினுடைய மகன் அப்போது காலமாகி விட்டார் கல்கி. அதனால அவருடைய மகன் ராஜேந்திரன் கல்கியினுடைய ஆசிரியராக இருக்கும்போது தீபாவளி சிறப்பிதழிலிருந்து உங்களுடைய தொடர்கதை ஒன்று வர வேண்டும், உடனடியாக நீங்கள் எழுதுங்கள். டி ஜானகிராமன் சரின்னு சொல்லிவிட்டார். தலைப்பு உடனே சொல்லுங்கள்ங்கிறார். தலைப்பு நாங்கள் யோசிக்க வேண்டுமே, கதையே நான் யோசிக்கல, தலைப்பு அப்புறமா யோசிச்சு அடுத்த வாரம் சொல்றேன், அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு உடனே தலைப்பு வேணும், நாங்கள் விளம்பரப்படுத்தி ஆக வேண்டும், பத்திரிகைகள்ல தொங்க விடணும் அப்படின்னு வேண்டுமானால் நான் ஒரு தலைப்பு தருகிறேன் என்று கல்கியினுடைய மகன் கி ராஜேந்திரன் கொடுத்த தலைப்பு தான் அன்பே ஆரம்பதே என்று. அந்த தலைப்புக்கு தந்தவாறு தான் நான் இந்த நாவலை எழுதினேன் என்று ஜானகிராமன் சொல்லுகிறார். அப்படி அந்த தலைப்புக்கு தந்தவாறு இவர் எழுதினார். இந்த அந்த காலத்தில எல்லாம் இவருடைய கதைகள், பெரும்பாலான கதைகள் தொடர்கதையாக வந்து அதன் பின்னர் நாவலாக மாறியவை. இந்த தொடர்கதைகளாக வந்து நாவலாக மாறிய கதைகளுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. என்னவென்றால் தொடர்கதையாக வந்து கொண்டிருக்கும்போதே வாசகர் கடிதங்கள் வந்து மலைபோல் குவியும். எப்படி இன்றைக்கு சீரியல்கள் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி தொடர்கள்ல அந்த வார பரபரப்புக்காக கடைசி நேரத்துல ஒரு மாதிரி கதையில ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு முடிப்பாங்க, அப்புறம் அடுத்து என்னங்கிற ஆவலை தூண்டக்கூடிய வகையில அடுத்த அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். இது போன்ற ஒரு நிலை அன்றைக்கு தொடர்கதைகளுக்கும் இருந்தது. அந்த மாதிரி எழுதணும், அதுல இவர் கைதேர்ந்தவராக விளங்கினார். என வாசகர்களினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி கதையினுடைய போக்கை மாற்றிக்கொள்ளக்கூடிய உத்தி எழுத்தாளர்களுக்கு உண்டு. அவ்வாறு டி ஜானகிராமன் மாற்றிக்கொண்டு எழுதிய ஒரு கதை தான் மோகமல். பெரும்பாலான வாசகர்கள் அந்த கதையினுடைய நாயகி யமுனாவையும் கதாநாயகன் பாபுவையும் சேர்த்து வைங்கள் என்று ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்து உடனே இவர் எழுத நினைத்திருந்த கதையை வாசகர்கள் மக்கள் தீர்ப்பே மகசின் தீர்ப்பு என்பதை போல் சற்று மாற்றி எழுதியிருக்கிறார் என்பது மோகமல். ஆனால் இதில் அவ்வாறெல்லாம் இல்லை. இவர் இந்த கதையை முடிவு பண்ணும் போது இரண்டு கண்ணியமான மனிதர்கள், கதாநாயகன் அனந்தசாமி, கதாநாயகி ருக்மிணி, அவருடைய கதைகளுக்கே உரித்தான வகையில இந்த ஆண் கதாபாத்திரங்கள் எல்லாம் கருப்பாக இருப்பார்கள். இந்த அனந்தசாமியும் கருப்பாக இருக்கிற ஒரு மனிதர், மாமனிதர், நல்ல உறுதியான உடல், ஆனால் மனித நேயம், மக்கள் சேவை, எல்லோருக்கும் வைத்தியம் பார்த்து எல்லோருக்கும் உதவி, வீடு வீடாக போய் ஒவ்வொரு நாள் காலம் வரை கிளம்பி ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு, சென்னை வெயிலுக்காக உடையை எடுத்துக்கொண்டு, ஒரு பையை எடுத்துக்கொண்டு, அந்த பையில் மருந்து பொட்டலங்கள் எல்லாம் நிறைய வைத்து கொண்டு, காலையில் செருப்பு மாட்டிக்கொண்டு நடந்து நடந்து ஒவ்வொரு பகுதியா, மேற்கு மாம்பலம், ராயப்பேட்டை, ஒவ்வொரு பகுதிகளா போய் டி நகர் என்று ஒவ்வொரு பகுதிகளா போய் அங்குள்ள வீடுகள் எல்லாம் குசலம் விசாரித்து, காய்ச்சலா இருக்கிறவங்க, வயிற்று வலியால் அவதிப்படுறவங்க, ஆறாத புண்கள் உள்ளவங்களுக்கு எல்லாம் மருந்து பொட்டலங்களை கொடுத்து, அவருடைய உபசரிப்பின் போய் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு டி நடந்து போவார். இதான் அவருடைய வாழ்க்கை. ஒரு சன்னியாசி, அவர் கூட பிறந்தவர்கள் 6 பேர், ஆனாலும் இவருடைய தாயாரை கவனித்துக் கொண்டது இந்த சன்னியாசி, இந்த துறவி அனந்தசாமி தான். மற்றவர்களும் சுயநலம் உள்ளவர்கள். கடைசியில இவர் இடையில இவருடைய வாழ்க்கையில நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விபத்து மாதிரி இவர் ஒன்று. இவருக்கு சின்ன வயதிலிருந்தே ஒரு எதன் மேலும் ஒரு பற்று இல்லாமல் சமூக சேவையே குறிக்கோளாக இருக்கிறவர். ஒரு திருமணம் என்கிற எண்ணமே இல்லை, ஆனால் எல்லோரும் வற்புறுத்தி, குறிப்பாக அவருடைய தாயாருடைய வற்புறுத்தலின் பேரில், அந்த வள்ளலாரை போல வள்ளலார் தாயாருடைய வற்புறுத்தலாகத்தான் கல்யாணம் முடிச்சார். அந்த மாதிரி இவரும் ஒரு வழியா ஏதோ அரமனசோட சம்மதிச்சு இவர் ஒரு கிராமத்துக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்துல சின்ன கிராமத்துக்கு கூட்டு போறாங்க. ரயில் அடியில இருந்து இறங்கி நடந்து கூட்டு போறாங்க. போய் அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி வாசல் படியில இருந்து ரேலி அப்படிங்கிற உட்பகுதி, இந்த உட்பகுதிக்குள்ள நுழையும் போது அங்கு விவேகானந்தர் படம் ஒன்று மாட்டியிருக்கிறார். கம்பீரமான விவேகானந்தராக இருக்கிறார். அவர் இவர் பார்த்து கொண்டு, நீ எங்கடா அங்க வந்த என்று இவரை கேட்பது போன்ற ஒரு பிரமை இவர் தோன்றுகிறது. ஒரு கணம் இவருக்குள்ள அந்த எண்ணமே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது நல்லா பொண்ணை பாருங்கன்னு சொல்றாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து நாணத்தோடு வந்து ருக்மணிங்கிற பெண் வந்து இவருக்கு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு அப்படி கிளம்பி போறா. இவருக்கு தூக்கி வாரி கொடுக்கறது ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பெண், ரொம்ப அழகான பெண். டி ஜானகிராமன் படைத்த எல்லா ஆண் கதாபாத்திரங்களுமே பெரும்பாலும் ரொம்ப நல்லவர்கள். எல்லா பெண் கதாபாத்திரங்களுமே ரொம்ப இன்டலக்சுவல், ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப அழகிகள், பேரழகிகள். ஆனால் ஒரு சிலர் தவறு செய்தவர்கள் மனதாலும், சிலர் உடலாலும். ஆனால் இவர் படைத்த 10 நாவல்களிலுமே மனதாலும் உடலாலும் பரிசுத்தமான இரு கதாபாத்திரங்கள் அனந்தசாமியும் ருக்மணி. அதனால்தான் எனக்கு டி ஜானகிராமனுடைய நாவல்களிலே மிக மிக பிடித்தது இந்த அன்பே ஆரம்பதே. இதே நாவலை பற்றி நண்பர் வினோத், பேராசிரியர் வினோத் நியூ செந்திரி புத்தகம் நிறுவனம் நடத்திய ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகாசியில் நடத்திய புத்தக கண்காட்சியில் புத்தாண்டு பிறக்கும் போதும் நான் இதை பற்றியே தான் பேசுகிறேன். காரணம் என்னவென்றால் எல்லோருக்கும் அம்மா வந்தால் தெரிகிறது. மோகமுள் கூட சினிமாவை வந்ததனால் அதை பற்றியும் எல்லோருக்கும் தெரிகிறது.
கொஞ்சம் கொஞ்சம் மலர் மஞ்சம், அவருடைய கடைசி நாவலான நலபாகம், இதை பற்றி மரப்பசு கொண்டவற்றெல்லாம் தெரிகிறது. ஆனால் அதிகமாக ஏனோ அறியப்படாத ஒரு நாவல் இந்த அன்பு ஆரம்பி என்று இதன் மேல் எனக்கு ஒரு பிரியம் உண்டு. அந்த வகையில ஒரு சமூக சேவகர், ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, இவருக்கு அந்த பெண் வீட்டு பெண்ணை பார்த்தோட இவருக்கு அதிர்ச்சி. ஆகா, அப்படி அழகான பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முன்னிருந்தார்களே, இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் என்று மனசுக்குள் நினைக்கிறார். திரும்ப திரும்ப விவேகானந்தர் இவரை பார்த்து நீ எங்கடா அங்க வந்தே என்று சொல்வது போலவே தோன்றுகிறது. அதனால் யாரிடமும் சொல்லாமல் காப்பி எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இருந்த நான் வாரன் வெளியே போனவரு நேரம் ரயில் நிலையத்துக்கு போயிடுறாரு. திருவாரூருக்கு எப்ப ட்ரெயின் கேட்கிறாரு. உடனே ஒரு ட்ரெயின் இருக்கணும்னு யாரு பாத்துருவாங்களோ ஒரு பதட்டத்துல குற்ற உணர்வோட அந்த ரயில்ல போய் ஏறி உட்கார்றாரு. திருவாரூர் போகுது. திருவாரூர் இருந்து அடுத்த வண்டி மாயவரம், மயிலாடுதுறை, இன்றைய மயிலாடுதுறை, மாயவரத்துக்கு போறாரு. மாயவரத்துல இருந்து ரயில் ஏறி பழனி சென்னை போய் சென்னையில இருந்து ரிஷிகேஷத்துக்கு போயிருந்தாரு. கையில ஏதோ ஒரு பொருள்கள் வச்சிருந்ததை கொண்டு அடக்கடையில் வித்து பணமாக்கி கொண்டு அவர் ரிஷிகேசத்துக்கே போயிடுகிறார். ரிஷிகேசத்துல பயங்கர குளிரு. கங்கையில் இந்த கதை வந்து எங்கெல்லாம் நிகழுது அப்படின்னா, பெரும்பகுதி சென்னையில கதை நிகழ்கிறது, நனவோடை உத்தியாக கொஞ்சம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கதை நிகழ்கிறது, சில காட்சிகள் ரிஷிகேசத்தில் நிகழ்கிறது. அனுராதபுரத்துக்கும் அவர் செல்கிறார், ஆனால் அங்கே உள்ள காட்சிகள் இதில் காணப்படவில்லை. இப்படியா கதைக்களம் அமைகிறது. அங்கே சன்னியாசிகள் ஒரு சன்னியாசிகளா பழகிறார். இவருக்கு ஒரு குரு இருந்து இவருக்கு வைத்தியங்களை எல்லாம் கற்றுக் அவரிடமிருந்தான் இந்த நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். மூச்சை அடக்கி தியானம் செய்யக்கூடிய முறையை கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு நேரமானாலும், மணி நேரமானாலும், எந்த பிற நிகழ்வுகளும் தன்னை தாக்காதவாறு மனதை பக்குவப்படுத்தக்கொள்ள அங்கே பழகி கொடுக்கிறார். அதன் பிறகு இப்படியே பல 10 ஆண்டுகள் அவரோட இருக்கிறார். 10 வருடம் கழிச்சு ஒரு நாள் இவர் சாதாரணமா கங்கை கரையில உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இவருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பாறையில் ஒரு சின்ன துண்டு தாழ்ந்து காட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஜானகிராமனுடைய வர்ணனை பார்த்தீங்கன்னா அதை நகலவே முடியாது, ஆடிக்கிட்டு இருக்குது. அதை உடனே போய் அதை எடுத்து பார்க்கிறார். நான் போய்விடு, நான் கிளம்புகிறேன், நீ உனக்கு பாடம் முடிந்து விட்டது, நீயும் கிளம்பி செல், உன் ஊருக்கு செல் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு சன்னி இவருடைய குரு எங்க போனாருனே தெரியாது. இவர் தேடுறாரு, தண்ணீர் மார்க்கமா நடந்து போறாரு, மலையில ஏறி பார்க்கிறாரு, எங்க போனாலும் காணல. அதன் பிறகு இந்த குருநாதர் கண்டுபிடிக்க முடியலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தோட மீண்டும் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வருகிறார். இங்கே ஊருக்கு வந்தால் இவருடைய தந்தை காலமாகி விடுகிறார். அதே மாதிரி அம்மா வயோதிக நிலையில இருக்கிறாங்க. அண்ணன் தம்பிகள் எல்லாம் இவரை திட்டி கொண்டிருக்கிறாங்க. ஊரே சேர்ந்து இவரை திட்டுது. ஒரு கல்யாணம் பெண்ண கல்யாண வீட்டுல திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டா அந்த பெண்ணினுடைய நிலை என்ன பாடுபடும் அப்படிங்கிறத இவர் கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு சொல்லி எல்லாரும் இவரை குறை சொல்றாங்க. இவர் எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு. என்றாலும் தாய்க்கு சேவை செய்வது ஒரு சன்னியாசிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு புண்ணியம், பாக்கியம் என்று இவர் கருதுகிறார். என்னதான் துறந்தாலும் கூட தாயை வந்து துறக்க முடியாது என்பதுதான் இவருடைய அந்த கொள்கையாக இருக்கிறது. ஒரு 3 ஆண்டுகள் கழிச்சு இவருடைய அம்மாவும் இறந்துறாங்க. அதன் பிறகு முழுக்க தன்னுடைய வாழ்க்கையவே இந்த சமூக சேவைக்கே கரைத்து கொண்டு இருக்கிறார். அவ்வளவு நல்ல பேர் இவருக்கு. எல்லோரும் சாமி சாமி என்று கூப்பிடுக்குறாங்க, சாப்பிட சொல்றாங்க, பசி இருந்தா சாப்பிடுறாரு, இல்லாவிட்டால் அதை 2 கருதுகிறாரு, நடக்கிறார். சென்னை வேலை பற்றியும் தஞ்சாவூர்காரங்கனால, ஜானகிராமன் தஞ்சாவூர்காரங்கனால் சென்னை வேலை பற்றி நிறைய சொல்லுவார். இப்படி இருக்கிறது, அப்படி வெயில் அடிக்கிறது, புழுங்குது, பசபசையா வேர்வை ஒட்டிக்கிறது, அந்த மரங்களை பற்றியும் பூக்களை பற்றியும் அங்க உள்ள இலைகளை பற்றியும் எல்லாவற்றையும் பற்றி மாய்ந்து மாய்ந்து வர்ணிப்பார். அதுக்கு அவர் கல்கி பத்திரிகைக்காரங்க ஸ்லாட்னு சொல்லி நிறைய வாரங்கள் கொடுத்துருப்பாங்க போல தெரிகிறது. அதன் காரணமாக என்ன செய்கிறார், மெயின் கதையான இந்த கதையையும் ஒரு கிளைக்கதையை போல அதில் வரக்கூடிய வேறு ஒரு சந்திராங்கிற ஒரு பெண்ணின், நாகமாளினுடைய மகள், ருக்மிணியினுடைய தோழி நாகமாள், அவருடைய மகள் சந்திராங்கிற பெண்ணினுடைய ஒரு காதலையும் அந்த காதல் தோல்வியையும், இன்னும் இவர் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான கிறிஸ்தவ இஸ்லாமிய சாதாரண ஒரு செருப்பு தைக்கக்கூடிய பல்வேறு ஒரு சலவை தொழிலாளியுடைய வீடு, எல்லார் வீட்டுக்கும் சென்று ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சமூக சேவகராக, என்னவோ இவர் என்னவோ பிராமணராக அந்தனராக இருந்தாலும் கூட எல்லோரும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இவர்கள் காணப்படுகிறது. எந்த உதவியும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறார். இப்படி அதுல அவருக்கு ஒரு மனநிறைவாக இருந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த நாகமாள் அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்மணி, அவங்களுடைய கணவர் இறந்து விடுகிறார். அவருடைய அண்ணன், சொந்த அண்ணன், அவரு நாடு நாடா பறக்கிறார். பெரிய வசதி, காரெல்லாம் இருக்குது, பங்களா இருக்குது, நிறைய சொத்துக்கள் இருக்குது. அந்த அவங்க அண்ணன் வந்து சுப்புசாமி அப்படிங்கிறவரு லண்டன் போறாரு, திடீர்னு அமெரிக்கா போவாரு, மலேசியா போறாரு, இப்படிலாம் போயிட்டு வரக்கூடியவர். அவருடைய மகன் வந்து லண்டன்ல, அவர் ஒரு விளக்கார பெண்ண கல்யாணம் முடிச்சு அவர் பையன் இங்கே வரல, லண்டன்ல இருக்கிறான். அந்த அவருடைய மனைவி இறந்து போயிடலாம். ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிற மனுஷன் தங்கையை பார்க்கறதுக்கா அப்பப்போ இங்க வருவாரு, இங்க தங்கியிருப்பாரு. நல்ல ரசிகர் அவர். அவரை பத்தி அது ஒரு தனி கதை. அந்த சுப்புசாமிங்கிற கேரக்டர் அதிகாலையில் எழுந்தவொடனே குளிச்சிடணும்,
குளிக்காம இருக்கவங்களை கூட விரட்டுவார், போங்க 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 சீக்கிரம் குளிங்க அப்படிம்பாரு. பசுமாடு குளிப்பாட்டிடணும், காடை குளிப்பாட்டிடணும், வீடு சுத்தமா இருக்கணும், பல் நல்லா துளைக்கிறணும், முருக முருக நெய் வார்த்து 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 தோசை ஊத்தப்பம் செய்து சாப்பிடணும் அப்படின்னு சிரிக்க சிரிக்க பேசுவார், பூக்களை ரசிப்பார். அவரே ஒரு தனிக்கதை, அவரை பத்தி சொல்லணும்னா அது தனியா சொல்லிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அந்த நாகம்மாளுங்கிற பெண் வீட்டுல இவர் கொஞ்சம் மனம் விட்டு கொஞ்சம் பேசக்கூடியது எப்பொழுதாவது உண்டு. அப்படி ஒரு நாள் பேசும்போதுதான் இவருடைய பின்னணி கதையை சொல்லுகிறார், கல்யாண பொண்ண விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படிங்கிறார். அந்த நாகம்மாள் அப்படிங்கிற பெண்ணுக்கு உறவுக்காரங்க தான் இந்த ருக்மணிங்கிற பெண்ணு. இந்த பெண்ணு வந்து டெல்லியில இப்போ பேராசிரியராக, ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா, சரித்திர பேராசிரியரா இருக்காரு. இவரு என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்ம விட்டு போன பெண்ணு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கும், நம்ம தான் நம்ம இதுக்கே அர்ப்பணிச்சிட்டோம்னு நினைக்கிறாரு. அதுதான் இல்ல, அந்த பெண் கல்யாணமே முடிக்கல. என்னைக்கு ஒரு மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு படியேறி வந்து நம்மளை பொண்ணு பார்த்துட்டு போனாரோ அன்னைக்கே கிட்டத்தட்ட அவர் தான் கணவர், தாலி கட்டினா தான் கணவனா. அவருக்கே தன்னை மனசால அர்ப்பணித்து அவரை நன்கு பார்த்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அறிவாளி, ரொம்ப அழகு, ரொம்ப அறிவாளி. ஜானகிராமனுடைய எல்லா கதாபாத்திரங்களுமே அறிவாளிகளாவே இருப்பாங்க. ஜானகிராமன் அளவில் ஒரு உயரம், சுமாரான உயரம் உடையவர் தான். அதனால அவருடைய கதாநாயகிகள் எல்லாம் நல்ல உயரமான கதாநாயகிகள்னே வர்ணிப்பார், நல்ல உயரம் அப்படின்னே வர்ணிப்பார் எல்லா இடங்களையும். இந்த ருக்மிணியும் இப்படிதான் வர்ணிக்கிறார். அவங்களுக்கு நல்ல அழகு, அதே சமயத்தில் ரொம்ப அடக்கமானவங்க. அவங்க வகுப்புறையில மாணவர்கள் டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துருக்கும் போது எல்லா பேராசிரியர்களையும் விட்டுவிட்டு இந்த ருக்மிணியை தான் பிள்ளைகள்லாம் வந்து தேடி தேடி வந்து சந்தேகம் கேட்பாங்க, பேசுவாங்க. மற்றவங்க எல்லாம் சிரிக்கி சிரிக்கி பேசினாலும் கூட அங்க போக மாட்டாங்க. இந்த அம்மா அளவோட தான் பேசுவாங்க, கரெக்டா பேசுவாங்க, சரியா பேசுவாங்க. அதனால எல்லாருக்கும் இந்த பேராசிரியர் ருக்மிணியை ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி என்னதான் இந்த அம்மாட்ட இவ்வளவு மாணவர்கள் மாணவிகள் இவ்வளவு நெருங்கி வர்றாங்களோ அப்படின்னு சக பேராசிரியர்களுக்கெல்லாம் ஒரு விதமான கோபமும் பொறாமையும் கூட உண்டு. அந்த ருக்மிணிங்கிற பேராசிரி கல்யாண வாகலங்கிறாள், மிஸ் ருக்மிணின்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, அது எல்லோரும் தெரியும். அந்த துறையிலேயே அந்த கல்லூரியிலேயே கல்யாணமாகாத பேராசிரியர்கள் ஒரு சிலர் இந்த அம்மாவை கொஞ்சம் பேச ஒரு ஆசையோட பார்த்து நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்களா, இவங்கள்ட்ட காதலை சொல்ல மாட்டோமான்னு ஏங்கி கொண்டிருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஒரு பெரிய பணக்காரன் அனில் ஜோஷி அப்படின்னு ஒருத்தன், அவனும் விமானத்துல பறக்கிறவன், பிசினஸ் மேன், இப்பொழுதாவது வந்து வழிய வழிய பேசுறான். ஆனா அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் இந்த அம்மா ஒரு பூச்சியை பார்ப்பதை போல ஒரு ஒரு நல்ல வர்ணனை உண்டு. அவர்களை எப்படி இவங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்களை ஒரு இதாவே நினைக்க மாட்டாங்க, நினைக்காம பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி நினைத்துக் கொள்வார்கள், அவர்களை ஒரு பொருட்டாவே இவங்க கருத்துறது, கதவை மனக்கதவை சாத்தி விடுவார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அவங்கள ஒரு இதா பொருசாவே நினைக்கிறது இல்லை. இவங்க மனசுக்குள்ள இவங்களை அனந்தசாமியை மட்டுமே நினைச்சனால வேற எதுவுமே இவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப விடுமுறைக்காக நாகம்மாள் வீட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த ஒரு அனந்தசாமி இந்த வீட்டுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவங்களோட பேசிட்டு இருக்கிறாரு, அவங்க உடுக்க காஃபி குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப உங்க கதையை சொல்லுங்களேன்னு எனக்கு நேரம் இருக்கே, அங்க போனமே இங்க போனமேங்கிறாரு. ஒரு வெயில் நேரம்னு இவரு கதையை சொல்றாரு. அப்படி கதையை சொல்லும்போது அந்த அந்த பெண் என்னவாயிருப்பாங்கன்னு கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு அந்த நாகம்மா கேட்கிறான். இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. அப்படியா, சரி, எதுக்கும் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. அப்படியா, நாளைக்கா, என்ன விசேஷம், நிக்கா எல்லாம் முடிஞ்சதே அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நாளைக்கு வாங்க அப்படின்னு. நாளைக்கும் மறுநாள் இவர் பல்வேறு அலுவல்களெல்லாம் அழுகுவாரு. அது ஒரு அதுவே ஒரு மூணு நாலு அத்தியாயம் போய் இவர் பல்வேறு இடங்களுக்கு போறதெல்லாம் விரிவா சொல்லுவார். போயிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்தா வலியுடைய அந்த அம்மா அதே பேச்சு கொடுக்கும். இந்த ருக்மணியும் உள்ள இருந்து வெளியே வருவாங்க. இவருக்கு அடையாளம் தெரியாது, 30 வருடங்கள் கழிச்சு சந்திக்கிறார். ஏறத்தாழ அந்த அம்மா விட்டு பார்த்துட்டு இவரு ஓடி போய் 30 வருடங்கள் கழித்து சந்திக்கிறார். இவருக்கு தெரியாது, ஆனா அந்த அம்மாவுக்கு இவரை பார்த்தோடனே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே பேச்சு கொடுக்குறாங்க. அதன் பிறகுதான் இவருக்கு அதிர்ச்சியா இருக்கிறது. அந்த அதிர்ச்சி அவரால் தாங்க முடியல. தாங்க முடியாம இப்படி கூட ஒரு பெண்ணு இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு நான் வாரேன் அவசரமா கிளம்பி போயிருந்தாரு. இவர் குற்ற உணர்வு இவரை கிடந்து வாட்டுகிறார். இந்த அம்மாவுக்கு என்ன எண்ணம்னா, வேற எந்த விதமான எண்ணங்களும் ஆசைகளும் பேராசைகளும் இவங்களுக்கு இல்லை. மனதால ஒருத்தரை நினைத்தனால பழிமுடியும், அவரை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், அவர் இருக்கிற ஊர்லயும் நாம வாழ்வோம், நம்முடைய வேலையை டெல்லியில இருந்து இங்கு சென்னைக்கு மாற்றிக்க. ஏன்னா 62லாம் ஒரு எம்ஏ இருந்தாலே போதும், கல்லூரி பேராசிரியர் பணி கிடைத்து விடும். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில எப்படி வேணாலும் மாத்தி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு 700 ரூபாய் சம்பளம்னு எழுதுறாரு. 62ல டெல்லியில ஒரு ப்ரொஃபஸர் கேட்டருக்கு 700 ரூபாய் சம்பளம், ஒரு லெக்சரர் கேட்டருக்கு 500 ரூபாய் சம்பளம்னு எழுதுறாரு. அப்ப இந்த 700 ரூபாங்கிறது பெரிய தொகை. இன்னைக்கு வாங்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சத்துக்கு சமம், அவ்வளவு வித்தியாசம் 62க்கு இருக்கும் அப்படின்னு அவங்க மனசால நினைக்கிறாங்க. அதன் பிறகு இவருக்கும் தூக்கம் வரமாட்டேங்குது, அந்த அம்மாவும் இதை பற்றியே நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை இதான் கதை. கடைசியில என்ன முடிவு பண்றாங்கன்னா, அந்த அம்மா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு, நான் இங்கே இருக்க போறேன்,
உங்க வீட்டுல வந்து இருக்க வேண்டாம், உங்க வேலைகளுக்கு இடைஞ்சல் ஆகும், இவர் அது உரிமம் இல்லை, ஒரு மாதிரியே பேச மாட்டேங்கிறார். நீங்க பழையபடியும் எஸ்கேப்பிங் ஆட்டிட்டு மாதிரி ஓடுற மாதிரி தெரியுது. அதனால நான் இங்கே இருக்கிறேன், உங்களை அப்பப்பொழுது நீங்க வீடுகளுக்கு வரும்போது நான் பாத்துக்கிறேன், நான் என்னுடைய வேலையை கவனித்துக் கொண்டிருப்பேன், நீங்கள் உங்களுடைய வேலையை கவனித்துக் கொண்டிருப்பார்கள், அதுவே போதும் நமக்கு, உடலால் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு இவர் கிட்டத்தட்ட அதை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் கதை. இந்த கதையில வரக்கூடிய கிளைக்கதைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் சொல்றேன். இவர் ஒரு சாலையில் நடந்து வர்றாரு, நேரத்தை பாத்துக்கிறேன், சாலையில் நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது இவர் கருப்பு நிறங்கதை ஜானகிராமன் எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்க, அந்த சாலையை புதிதாக தார் ஊற்றியிருக்கிறார்களே அந்த மாதிரி குலைத்த கருப்பு இல்லை, அங்கே அதோ ஜல்லி கருங்கல் ஜல்லி கொட்டியிருக்கிறதே அது போன்ற கருப்பு அப்படின்னு இவருடைய நேரத்துக்கு ஒரு வர்ணனை சொல்றாரு. இவர் நடந்து வந்து எடுக்கும்போது ஒரு பஸ் வேகமா வருதான், 5 நம்பர் பஸ் ஒன்று ரத்தம் பாய்ந்து வருகிறார் போல் சீறி கொண்டு வந்தது அப்படின்னு ஒரு ஓமை சொல்றார் பஸ் வேகமா வர்றதுக்கு. இந்த நாகம்மாள் வீட்டுல ருக்மிணி இருக்கும்போது தெருவுல ஒருத்த மல்லி மல்லி அப்படின்னு மல்லி கூத்திட்டு போறான், கத்துறான். அதுக்கு அந்த அம்மா நினைக்கிறாங்க, இந்த மல்லிப்பூவை கொஞ்சம் அழகாகத்தான் கூவி இருக்க கூடாதா, இந்த சத்தத்தை கேட்டு இந்த கர்ண கடூரத்தை கேட்டு இந்த மல்லிப்பூவே வாடிவிடுக்கோல் இருக்கிறதே அப்படிங்கிறது ருக்மிணியினுடைய மனநிலை. அவங்க எப்படிப்பட்ட மென்மையானவன் காட்டுறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றாரு. பட் இவருடைய மனநிலை எப்படின்னா, அழகான பெண்ணை எனக்கு கொடுக்க முன் வந்தார்களே அது ஒரு அக்கிரமம் அப்படின்னு இவருடைய மனப்போக்கு காணப்படுகிறது. அந்த கதையில வரக்கூடிய நாகமாளியுடைய கூற்றா ஒரு ஜானகிராமத்தினுடைய கருத்தை ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. இந்த ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல தேர்ந்த அழகு என்றால் பயம் வந்து விடுகிறது, அது கம்பீரமாக நிமிர்ந்து பார்க்கிற பொழுது வெட்கப்பட்டு கொண்டு நடுங்கி கொண்டு ஓடுகிறார்கள், அதற்கு பதிலாக சகதியிலாவது விழுந்து புரள்வேன் என்று ஓடுகிறார்கள், இல்லாவிட்டால் காஷாயத்தின் துறவிக்கான ஆடை கட்டி கொண்டு சுற்றுவார்கள் அப்படின்னு அந்த அம்மாவுடைய கூற்றா தீஜானையின் கூட்ட சொல்றாரு. இந்த மல்லிப்பூ வாசனையை தாங்கிக் கொள்ளாமல் தெருமுனையிலே ஒரு வீடியை பிடித்துக் கொண்டு நிற்பான் அப்படின்னு ஆண்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு. டட்டட்டன்றது மோட்டார் சைக்கிள் உருமல் சத்தம் அடி வயிற்றை கலைக்கியது அப்படின்னு இவருடைய மென்மையான அனந்தசாமி மென்மையான கேரக்டர் தான். இரவு நேரத்துல படுத்திருக்காங்க, சலசலவென்று தோட்டத்து மரங்கள் காற்றோடு பேசி கொண்டிருந்தன அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த சுப்புசாமிங்கிற நாகமாளுடைய அண்ணன் வந்து கனமான கொஞ்சம் பாரித்த மனிதர், பாரிய உடம்பு அப்படின்னா பருத்த உடம்புன்னு அர்த்தம், அவர் முலாம்பழம் போல இருக்கிறார் அப்படின்னு ஜானகிராமன் வர்ணிக்கிறார். அடுத்து இவங்க சாப்பிடும்போது வத்தப்பழம் ஊத்துறாங்க, பிராமின் வீடுகளை வத்தப்பழம் இருக்கும், இப்படி வத்தப்பழம் ஊத்தணும்னு அதை பற்றி பேராசிரியர் ருக்மிணி சொல்றாங்க, இந்த வத்தப்பழம்புக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி, கரிகாயெல்லாம் கிடைக்காத பாலை நிலத்தில் பிறந்த முறைதான் இந்த வத்தக்குழம்புங்கிறாங்க, ஏன்னா அங்க காய்கறி கிடைக்காது பாலைவனத்துல, அங்கிருந்து உருவானதான் இந்த வத்தக்குழம்பு அப்படின்னு அதுக்கு ஒரு வரலாற சொல்றாங்க. இந்த அனில் ஜோஷியை பற்றி இந்த அம்மா பல சொன்னதை பத்தி நான் சொல்றேன், அவர்கள் எல்லாம் முட்டாள்கள் பாவடர்கள் பூச்சிகள் என்று நினைத்து சிரித்து விட்டு மனக்கதவை சாத்தி கொண்டாள் அப்படின்னு இவருடைய கேரக்டர் எப்படி பரிசுத்தமானதுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. தன்னை பற்றி நினைக்கிறாங்க, இப்படி இல் வாழ்க்கைய துறக்கும்படி ஆகிவிட்டதே, அதே சமயத்துல வேற எந்த ஆண் மேலேயும் நமக்கு விருப்பம் வரவில்லையே, நம்ம இப்படி இருக்கிறோமே என்று வருந்தல. அதுக்கு பல என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு பாலைவனம் மாதிரி பாதம் பாதமாக நீண்டு கிடக்கிறதே இந்த பாலை, அதற்கு கூட ஒரு அழகு உண்டு, பயங்கர அழகு, யாரும் அண்ட முடியாத அழகு, அடியெடுத்து வைக்க அஞ்சுகிற அழகு அப்படின்னு பாலைவனத்துக்கு தன்னை ஒப்பிட்டு ருக்மிணி சொல்வதாக தீஜானகிராமன் எழுதியிருக்கிறார். அழகான பூக்கள் சுவாமிக்குத்தானே சொந்தம், அதை தலையை வைத்துக் கொண்டால் அது வருத்தமா இருக்கிறது அப்படின்னு அனந்தசாமி முதல்ல நினைப்பதாக ஒரு முறை வரும். அனந்தசாமி நினைக்கிறாரு, அழகான பெண்களை எல்லாம் கடவுள், அழகான பூக்கள் எல்லாம் கடவுளுக்கு தானே வைக்கணும், அதை போய் பெண்கள் தலையில் துடிக்கொள்றாங்களே தப்புன்னு நினைக்கிறாரு இவருடைய கேரக்டர். ஆனா அந்த அம்மா வேற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய கதைகள் இருக்கிறது. ஜானகிராமன் கதைகள்ல ரெண்டு விஷயம் கட்டாயம் இருக்கு, ஒண்ணு கதையினுடைய தலைவன், ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுவான், கதையினுடைய தலைவனும் அல்லது துணை கதாபாத்திரமும், அல்லது அங்க வாழ பிடிக்காமல் ஊரை விட்டு வெளியேறி விடுவார்கள். இந்த 10 நாவல்களிலுமே தற்கொலை அல்லது வெளியேற்றம் என்னும் எஸ்கேப்பிங் ஆத்திட்டு ரெண்டு கட்டாயம் இருக்கும். இந்த கதையில ஒரு துணை கதாபாத்திரமான ரங்கன் என்பவன் ஒரு அழகான பெண்ணினுடைய காதலுக்கு துரோகம் செய்து விட்டு வேறொரு பெண்ணோடு பழகின குற்ற உணர்வால் அவன் தூக்கு மாத்திரை சாப்பிட்டு சேர்த்து போயிடுவான். அனந்தசாமி முதல்ல ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் செய்யக்கூடிய நிலையில அதை பார்த்து தாழ்வு மனப்பான்மை, மிக மிக தாழ்வு மனப்பான்மை அடைந்து, நான் இவளுக்கு எந்த விதத்தில் பொருத்தமில்லை என்று பயந்து ரயில் ஏறி ரிஷிகேசம் போய்விடுகிறார். அதன் பின்னர் அவர் திரும்பி வந்து மீண்டும் முதுமை நிலை அடைய சூழ்நிலையில ரெண்டு பேரும் பார்த்து மனதால திரும்ப சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முறைதான் இந்த கதையில் காணப்படுகிறது அப்படிங்கிறது இந்த அன்பே ஆரம்பத்தினுடைய முழு நாவல்.
கதை என்னவோ இதான், ஆனால் அவருடைய நடை 532 பக்கங்கள் கூடிய எழுத்து, 5 பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. முதன் முதல் மீனாட்சி புத்தகத்தால வெளியிடப்பட்டது. அப்புறம் அவங்க மீனாட்சி புத்தக நிலையத்துக்காரங்க சொத்து பிரிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் 5 மீனாட்சி 2 பிரிவா வச்சுக்கிட்டாங்க. இது 96 வந்த மறுபதிப்புல இந்த புத்தகம் வந்து 97 ரூபாய், இன்னைக்கு அதனுடைய விலை 600 ரூபாய், அமேசான்ல வாங்கினா 2000 ரூபாய். அவ்வளவு பெரிய நாவல் இது. படிக்க படிக்க அப்படி தத்துவங்களும் அழகியலும் இயற்கையும் ரசனையும், தான் காங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் தான் படிச்சதுல இருந்து ஒண்ணு எடுத்து சொல்லிட்டே வருவார். ரொம்ப கண்ணியமான கதாபாத்திரங்கள் உருவாக்குவார். அந்த வகையில ரொம்ப சிறந்த கதாபாத்திரங்களாக இந்த அனந்தசாமியும் இந்த ருக்மணியும் விளங்குகிறார்கள். எனக்கு மிகவும் மிக பிடித்த கதாபாத்திரங்கள் இவர்கள் என்று கூறிக்கொள்வேன். இவர்களுக்கு அடுத்துதான் நான் உயிர்த்தேன் செங்கம்மாவை பற்றியும், அல்லது மற்ற சட்டநாதன் செம்பருத்தி சட்டநாதையும் நான் நினைத்துக் கொள்வேன் என்று கூறிக்கொண்டு, எனக்கு இவ்வளவு நேரத்துக்குள் இவ்வளவு சொல்ல முடியுது. எனக்கு அந்த முழு கதையையும் ஜானிராமன் பற்றி எவ்வளவு நாள் பேசுவேன், இந்த நேரத்துக்குள் நிறைவு செய்து விடுகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த முனைவர் அருள்மொழி அம்மா உள்ளிட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி ஐயா. உண்மையில் ஒரு மிக நீண்ட உரை, மடைதந்த வெள்ளம் போன்ற ஒரு உரையை கூற வேண்டும். வாழ்நாள் மாணவராக இருப்பவரே சிறந்த ஆசிரியராக முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினீர்கள். சங்ககாலம் முதல் சமகாலம் வரை சரளமாக உரையாற்றும் தனிச்சிறப்புடையவர் என்று அம்மா அவர்கள் உங்களை அறிமுகம் செய்தார். அது சரியே என்றே பேசும் அளவுக்கு இருந்தது ஐயா உங்களுடைய உரை. இன்று நம்முடையே தி ஜானகிராமன் எழுதிய அன்பே ஆறுமுதே என்னும் குறித்து கருத்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அனைத்து வண்ணங்களையும் உள்ளடக்கி அரவணைத்துக் கொள்ளும் வண்ணம் தான் கருப்பு. அதே போல் ஜானகிராமனும் தன்னுடைய கதையில் வரக்கூடிய கதைப்பாத்திரங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறதால் கருப்பு என்று கருத்த நிறம் உடையவராக படைத்திருப்பாரோ என்ற எண்ணம் கூட மேலிடுகிறது ஐயா. தங்களுடைய உரையின் வழியாக நூலுக்கான பெயர் விளக்கம் குறித்து தொடங்கினீர்கள். கதைக்களத்தை சுட்டிக்காட்டி வருணனைகளில் ஆழ்ந்தாழ்ந்து பேசினீர்கள் ஐயா. இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பது போல் தோன்றியது. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற பட்டினத்தார் கூட தன் தாயினுடைய சுதைக்கு தீமூட்டியே தன்னுடைய பிறப்பினை பூர்த்தி செய்து கொண்டார் என்று நாம் படித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இதில் உள்ள கதைப்பாத்திரமும் அந்த காரியத்தை நிறைவேற்றியது என்பதை நினைவூட்டி பேசினீர்கள். நிறைவேறாத காதல் இன்பத்திற்கு இன்னும் அதிகமான வலிமை உண்டு என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு நாவலாக இந்த நாவல் இருந்தது என்று சுட்டிக்காட்டி பேசிய ஐயா அவர்களுக்கு துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக இன்றைய நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்க வருமாறு மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அஞ்சா கல்லூரியின் நுண்மான் நுழைவளம் மிக்க தமிழ் கல்வியின் தலைவர், தமிழ்துறையின் தந்தை தலைவர் ஐயா சிவனேசன் அவர்களுடைய இந்த உரை உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு உரை. இந்த வாசிப்பு மற்றும் தொடங்கிய காலத்தில் ஐயாவும் ஒரு கருத்துரையாளராக, முதன்மை கருத்துரையாளராக கருத்துரைக்கும் போதே நேரம் அமையல கருத்துரைக்கும் போது அவருடைய அந்த ஆளுமையை வந்து நான் பார்த்திருக்கிறோம். ஏன்னா தொடக்கத்துல அவரும் ஒரு கருத்துரையாளரா வந்து இந்த படைப்பாளர்களை பற்றி நூலை பற்றி ஒரு எளிய ஒரு எளிமையான முறையில் மிகச்சிறந்த ஒரு உரையை வழங்குவார்கள். ஆனா இன்று அவரே இந்த நிகழ்ச்சியில ஒரு பங்கேற்பாளராக பங்கு பெற்று தான் ஆய்வு செய்த தமிழ் அல்லது நவீன இலக்கியத்தின் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக விளங்குகின்ற சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற டி ஜானகிராமன் அவருடைய மிகச்சிறந்த நாவல்களில் ஒரு நாவலை எடுத்து நமக்கு அந்த விளக்கிய விதம் வந்து உண்மையிலே அருமை. அதோடு இந்த நாவலை பற்றி அவர் பேசும் பொழுது எனக்கு, நானும் அந்த நாவலை படிக்கல, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, இருந்தாலும் அந்த நாவலை படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஐயாவினுடைய இந்த உரையின் மூலம் நான் பெற்றிருக்கின்றேன். குறிப்பா இந்த உறவுகளினுடைய தன்மைகளையும் அது சார்ந்த உளவியல் கருத்துக்களையும் அந்த நாவல் வெளிப்படுத்துகின்ற ஒரு நாவலாக அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதுல அவர் சொன்ன விதம், திருமண நாளன்றே அவர் வீட்டை விட்டு ஓடி பிறகு ஒரு வயதான காலத்தில் திரும்பி வரும், 30 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வரும்போது மீண்டும் அவர்கள் வந்து லிவிங் டுகெதர் மாதிரி, இன்றைக்கு வந்து வாழ்வியல இந்த லிவிங் டுகெதர் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு கலாச்சாரம் தமிழ் சமூகத்திலேயே மீண்டும், அதாவது மீண்டும் சொல்ல முடியாது, வளர்ந்து வருகிற ஒரு சூழல்ல 62 ஆண்டுகளுக்கு முன்பு டி ஜானகிராமன் அதை பற்றி சிந்தித்திருக்கிறார் என்பதே நம்முடைய படைப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று, எப்படிப்பட்ட சிந்தனைவாதிகள் என்பது, காலத்தை எப்படி கணிக்கிறார்கள் என்பது நம்ம
சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனா அந்த அந்த உறவு, அந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு இன்னைக்கு நாம அதை கொச்சைப்படுத்த விரும்பல, ஆனா அவர்களுடைய அந்த 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 இருவருக்குமான அந்த உறவு எவ்வளவு பண்பாட்டு உணர்வோடு வெளிப்படுகிறது என்ற செய்திகள் எல்லாம் அவர் சொல்லும் போது எனக்கு அந்த நாவலை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை இந்த வாசிப்பு மட்டும் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் வைத்து இன்றைக்கு இந்த லிவிங் டுகெதரை பற்றி நாம் சிந்திக்கிற அல்லது நாம் பேசுகிற இந்த சூழல்ல இப்படிப்பட்ட நாவலை வாசிக்கும் பொழுது அதனுடைய தன்மையை நாம் உணர முடியும் என்பதை நான் இந்த கருத்துறை நூல் கருத்துறை மூலமாக தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு நம் கிடைத்திருக்கின்றது. மீண்டும் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த அவர் ஓய்வு பெறுகின்றார் என்ற செய்தி அது ஒரு இனிப்பான செய்தியா எனக்கு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஐயா வந்து நான் அஞ்சா கல்லூரிக்கு வந்து சந்திக்கிற ஒரு பெரும் பேரு, அங்குள்ள மனிதர்களை சந்திக்கிற பேரு கிடைக்கும் போது அந்த ஐயா கிட்ட வந்து அந்த ஒரு தமிழ் துறையினுடைய தலைவர் அவ்வளவு பெரிய கல்லூரி அந்த எளிமையான முறையில பின்னால் அமர்ந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை அவரு ரசித்துக் கொண்டு அங்க இருக்கிற விஷயங்களை சரிபார்த்து கொண்டிருந்தார். எனக்கு அப்போது அவர்கிட்ட முறையிடுவதற்கு ஒரு மனக்குறை இருந்தது, ஏன்னா நேரம் அதிகம் எடுத்துக் கொள்கிறார்களே அங்குள்ள படைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மிக தன்மையோடு அதை கேட்டு அதை எப்படி கையாளலாம் என்று சிந்திக்கிற ஒரு சூழலை நான் பார்த்தேன். ஆனா அது வந்து அந்த மேடையில அவங்க பேசுகிற போது அதை எந்த வித இடங்களும் செஞ்சிடக்கூடாது என்கிற அந்த உணர்வோட அதையும் பார்த்து கொண்டு அவருடைய அந்த உணர்வை வெளிப்படுத்திய விதத்தை நான் பார்க்கும் பொழுது அதிகாரத்தில் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சிவனேஸ்வரன் ஐயாவை போன்றவர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். இந்த வேளையில் அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. கருத்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருள்நாதன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா, மேகவர்ணன் ஐயா, பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி.